கிறிஸ்தியேசுவில் அருமையானவர்களே, இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபையை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாத பலனை தேவன் உங்களுக்கு தருவார். 112 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய தைரியம் ஊற்றும் ஒரு செய்தி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். நண்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் துர்ச்செய்தியால் நிரம்பியிருக்கிறது, மரண ஆவிகளின் செய்தியால் நிரம்பியிருக்கிறது. ஒமிக்ரான் வியாதியை பற்றி பேசிக்கொண்டு வந்த டாக்டர்கள் இன்னும் புதிய புதிய கொலை நோய்கள் வரப்போகிறது என்று ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பயமுறுத்தும் செய்திகளை இன்றைக்கு தினந்தோறும் பேசிக்கொண்டு வருவதை நாம் கேட்கத்தான் செய்கிறோம். ஆம், வேதத்தில் என்னமெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த உலக முடிவில் என்ன நடக்கும் என்று உலகத்தை உண்டாக்கி ஆண்டவராய் இயேசு என்ன போதித்திருக்கிறாரோ அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கர்களும் பொய்யர்களும் அநியாயக்காரர்களும் தான். உங்களுடைய சமுதாயத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, பழகிற பல பகுதிகளிலும் சரி, ஏராளமான பொய்யர்கள் தான், ஏராளமான கேடுள்ளவர்கள் தான், ஏராளமான துன்மார்க்கம் உள்ளவர்கள் தான், கேடான வழியில் நடக்கிறவர்கள் தான். இவர்களால் எப்படி நல்ல செய்தியை சொல்ல முடியும்? எப்போதும் துர்ச்செய்தியை தான் சொல்லுவார்கள். ஆகவே தைரியமாயிருங்கள். துர்ச்செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் இயேசுவை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிற ஒரு மகன் மகள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்களாம். அவர்கள் இதயம் கர்த்தரையே நம்பி திடனாக இருக்கும். எத்தனை பெரிய ஒரு விஷயம் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே நண்பானவர்களே, திடீரென்று உங்கள் சொந்தக்காரர்களே ஒரு சிலர் உங்கள் மேல் எரிச்சல் கொண்டு எதையோ ஒன்றை உங்களுக்கு ஆபத்தான ஒரு செய்தி போல டெலிஃபோனில் கூட உங்களுக்கு பேசலாம். பயப்பட வேண்டாம். யாரோ உங்களுக்கு சொல்லலாம். ஏன், நீங்கள் போகிற சபையில் கூட யாரோ ஒருவர் துர்ச்செய்தி உங்களுக்கு சொல்லலாம். பயப்படாதீங்க. திடனாயிருங்கள், தைரியமாக இருங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் தானே உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைத்து ஜெயத்தை தருவார். ஜெபிப்போமா? அன்பின் நேசரே, பாவம் நிறைந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் துர்ச்செய்தி தான் பரவியிருக்கிறது. துரோகிகளும் துன்மார்க்கர்களும் பெருகியிருக்கிற சமுதாயத்தில் கெட்ட செய்திகள் தான் வருகிறது. ஆனால் இவைகளை கேட்கும்போது தேவனே உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஒருபோதும் கலங்க மாட்டார்கள், திட நம்பிக்கையாக இருப்பார்கள், பலனாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பலனை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் அதிகமாய் தருவீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.